என்னுடைய ஆறுயிர் மச்சான் ஐசரி வேலன் உயிராக மதித்த நாடக நடிகர்களே, அவனோடு பல சந்தர்ப்பங்களே படங்களை நடித்து அல்ல அரசியலில் பழகியிருந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அருமை பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முதல்ல ஐசரி வேலன் யாருக்கு தெரியுமா? புஷ்பா உனக்கு கூட தெரியாதுமா, எங்கள் தங்கச்சி கூட தெரியாது. 14 வயசு அவனுக்கு எனக்கும் ஸ்கூலில் பழக்கம், நண்பனாய் பழகி உறவினனாகி உயிராய் கலந்தோம். உயிர் அவனும் நானும் உயிர். முதல் முதலில் அவன் எத்தனை பேர் எனக்கு அறிமுகப்படுத்தினான் தெரியுமா? 30 நாள் குழந்தையாக இருந்த ஐசரி வேலனை கார்பரேஷன் மருத்துவமனையில் பிறந்த டிஎச் ரோட் வண்ணாரப்பேட்டை டிஎச் ரோட் திருவற்றியூர் ஐ ரோட் கார்பரேஷன் மருத்துவமனையில் என் புஷ்பா தங்கச்சி பிரசவமாகி 2வது குழந்தை ஐசரி கணேஷ். அப்போ கணேஷ் அவனை வீட்டுக்கு போய் 30வது நாள் இதாண்டா 2வது குழந்தை சிவா, முதல் குழந்தை சிவா, 2வது கணேஷ், 3வது எங்கள் மகா, 4வது மகா இது தமிழ்ச்செல்வி, அழகு தமிழ்ச்செல்வி. அடுத்து யார் அறிமுகப்படுத்தினான் தெரியுமா? இதே ஜானகி கல்லூரியிலே அன்னைக்கு ஸ்டுடியோவாக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப வேண்டியவனாக இருந்தான், செல்ல பிள்ளையாக இருந்தான். இங்கே தான் என்னை கூப்பிட்டு வந்து அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். இந்த கவுண்டமணியை எது இல்லை உன்னை தான் காட்டுறேன். ஆமாம், கவுண்டமணியை கருங்கல் பாளையம் கோயம்புத்தூரில் ஈரோடில் கருங்கல் பாளையத்தில் ராத்திரி 11 மணிக்கு இவர் தான் கவுண்டமணின்னு அறிமுகப்படுத்தி வச்சான். ஆக எனக்கு நான் ரொம்ப கூச்சப்பட்டவன், கோபப்பட்டவன்றது வேற, கோபப்பட்டன்றது வேறம்மா, கூச்சப்பட்டவன். எவன் குணம் உள்ளவனோ அவனுக்கு தான் கோபம் வரும். அதனால் பல சந்தர்ப்பத்தில் என்னை சமாதானப்படுத்தி நான் அழுகிற போதெல்லாம் என்னை சிரிக்க வைத்தவன் என் மைத்துனன் ஐசரி வேலன். அவனுக்கும் எனக்குள்ள ஒரு உறவை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1900 அவன் இந்த 14ஆம் தேதி இறப்பதற்கு முன்னாலே 11ஆம் தேதி பகல் 3 மணிக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த பிரச்சார வேனிலே நாடக நடிகர்கள்லாம் ஏற்றிக்கொண்டு வண்ணாரப்பேட்டைக்கு வருகிறார். மயிலாப்பூர்லேருந்து இப்படி நாகர்கோவில் போகிறவன் அவனுக்கு என்ன தோணுச்சின்னு தெரியல, வண்ணாரப்பேட்டை வந்து 3 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன், பெட்டில் வந்து உட்காந்துடே மச்சான் எந்திரி மச்சான் எந்திரின்னா, பார்த்தா என்ன ஐயோ வேலை என்னடான்னு, எழுந்து வா நாகர்கோவில் போகலான்னு. வேணப்பா நான் பஸ்ஸில் வேனில் வர முடியாது, 15ஆம் தேதி ஈரோடு வர்றேன், நீ நாகர்கோவில் திருநெல்வேலி விருதுநகர் முடிச்சுட்டு ஈரோடு வா, அங்கே சந்திக்கலான்னு. அவன் கடைசி நாள் இன்றைக்கு ஆகிவிட்டான். நாகர்கோவில் மீட்டிங் நாடகம் முடிக்கிறான், திருநெல்வேலியில் முடிக்கிறான், விருதுநகர் முடிக்கிறான், நாடகம் நடிக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வருது, அந்த மாலை இறந்து போகிறான். அடுத்த அவனை என் உயிரை நான் அப்படித்தான் பார்த்தேன். ஆக அப்படிப்பட்ட என் உயிர் என் புஷ்பாவுக்கு தெரிவதற்கு முன்னாலே 14 வயதிலிருந்து அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். புஷ்பாவுக்கு அடுத்து கே ராஜனுக்கு தான் வாழ்க்கை ரகசியங்கள் தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் உயிராக வாழ்ந்தவர்கள். அவருடைய புகழை இன்று தெருவெல்லாம் பஸ்கள் ஓடுகிற வேல்ஸ் பல்கலைக்கழக பஸ்கள் போகுதெல்லாம் ஐசரி வேலை படம். நான் கேட்குறேன், என் மச்சான் அதிகமாக படிக்கல, 10th தான் படித்தான். அவன் வந்து என்ன டே மச்சான் ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பித்து கொடுறான்னா, அப்போ கணேஷ் கூட இருந்தான், நானும் போய் இடம் பார்த்தேன், அந்த இடம் சரியில்லை, வேணாம் மச்சான் இந்த இடம் வேணான்னு சொன்னேன். அடுத்து அவனுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துட்டார் எம்ஜிஆர், ராதாகிருஷ்ணன் தொகுதியில் எம்எல்ஏ நிற்கிறான். பிறகு அப்படியே அறநிலைத்துறையில துணை அமைச்சர் கொடுக்குறாங்க. அப்படியே அவனுடைய அந்த ஸ்கூலில் எண்ணம் விழுந்துச்சு. அவனை இடம் காட்ட போனான் இல்லையா எனக்கு தனசரிக்கு, அப்போ கணேஷ் அந்த காரில் வந்தான். அநேகமாக 16 வயசு இருக்கும். என் ஸ்கூல் ஆண்டு விழா காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஆண்டு விழாவில் ஐசரி கணேஷ் சொன்னது, இந்த இவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிற என்னுடைய வேல்ஸ் கல்லூரி
எங்க அப்பா ஒரு நர்ஸர் ஸ்கூல் ஆரம்பிச்சு கூட எங்க மாமா கிட்ட கேட்டாரு. ஆனால் இதுக்கு ஆலமரமாக வளர்த்து விட்டேன், அது என்று எங்க மாமா போட்ட விதைன்னு சொன்னாரு ஆண்டு விழாவில். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு அப்பாவுடைய கனவுகளை நனவாக்கிய ஒரு அருமை பிள்ளையை என் புஷ்பா பெற்றெடுத்தார்கள். வள்ளல் குணம் இன்றைக்கு வாழுகிற எம்ஜிஆர் யார் தெரியுமா? என்னுடைய ஐஸ்வரி கணேஷ் தான். இன்னைக்கு வாழுகிற எம்ஜிஆர் வள்ளலாக வாழ்கிறான். தான் சம்பாதித்ததெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே வாழும் எம்ஜிஆர் என்னுடைய மைத்துனன் ஐஸ்வரி கணேஷ் தான். ஆகவே அவன் புகழ் வாழ்க. வள்ளுவருடைய குரல், தந்தை மகனுக்காற்றும் உதவி அவயத்து முந்திருக்க செயல். ஒரு மகன் அவயத்தில் முந்திருக்க, கூட்டத்தில் முன்னால் இருக்கணுமா? எல்லாத்திலையும் முன்னால் இருக்கான் ஐஸ்வரி கணேஷ். இவன் தந்தை என்னோற்றான் கொல்லன் சொல். இந்த பிள்ளையை பெறுவதற்கு அவங்க அப்பா அம்மா என்ன தவம் செய்தார்களோ என்று எல்லாரும் பேசணுமா? இன்னைக்கு ஐஸ்வரி கணேஷ் எல்லாரும் பேசுகிறார்கள். இந்த பிள்ளையை ஐஸ்வரி கணேஷும் புஷ்பாவும் பெறுவதற்கு என்ன தவம் செய்தார்களோ என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இந்த விழா கூட நான் தான் காரணம். முன்னாலெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால இந்து தந்தியில ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி விளம்பரம் கொடுப்பார் அப்பா நினைவு நாளில். நான் கணேஷ் இங்க வா, எதுக்கு 2 லட்சம் 5 லட்சம் பேப்பருக்கு செலவு பண்ற? அவன் விரும்பிய நாடக நடிகர்கள் ஐஸ்வரி வேலன் யாரை உயிராக மதித்தானோ அந்த நாடக நடிகர்களுக்கு ஒரு விருந்து கொடு, உடை கொடு என்று சொன்ன உடனே கணேஷ் சொன்னான், மாமா நல்ல யோசனை மாமா என்று 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான், சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஐஸ்வரி கணேஷ் நான் கூட இருந்தே வாழ்த்து கொண்டு 30 நாள் பார்த்ததிலிருந்து இன்று வரை வாழ்த்து கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் வரை அவனை வாழ்த்து கொண்டே இருப்பேன். நீங்களும் வாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும். அவனால் நாட்டுக்கு நல்லது. என் ஐஸ்வரி கணேஷால் கல்லூரி மட்டுமல்ல, சுகாதாரம் மட்டுமல்ல, ஏழைகளுடைய வாழ்வு மலர்வது மட்டுமல்ல, எல்லா வகையிலும் இந்த நாட்டுக்கு பெருமை. வாழ்க ஐஸ்வரி கணேஷ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.